வணக்கம். இன்றைக்கு திருவடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வேர்க்கடல் வச்சு தான் சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புது நேரந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல்மணி அமுத்திக்கிங்க. வாங்க ஆசாலியோட வீட்டு சமையல் சமைக்கலாம். வேர்க்கடலை வந்து அரை கப் எடுத்து வச்சுருக்கோம் சட்னிக்கு. நம்ம தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுருக்கோம். சின்ன மிளகாயா வரமிளகா நாலு, பூண்டு ரெண்டு பல், புளி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சட்னி செஞ்சிடலாம். வேர்க்கடலை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதில் நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்காமல் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். ஆனால் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிட்டோம். தண்ணி ஊற்றிட்டால் வந்து வேர்க்கடலை அரைப்படாது. அதுக்காக நான் ஃபஸ்ட்டே பவுட்ரு பண்ணிட்டோம். இப்போ இதில் வரமிளகா, புளி, பூண்டு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவைக்கான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு அரைப்பு விட்டுட்டு நம்ம அடுத்தது தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டோம். இதிலே தேங்காய் திருக்கி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் தான் டேஸ்ட் வரும். தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சட்னி ரெடி பண்ணிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆசாலியோட அஸ்ஸலாமு அலைக்கும்.